ஏ கேஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் டிவி, நான் உங்கள் பிளாக். பஜாஜ் பைக் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்கும், உங்களுக்கு எப்படின்னு தெரில. ஏன் அப்படின்னா அது ஒரு இன்ஜின் மோட்டர் சைக்கிள். அது போக பார்த்தீங்க அப்படின்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ், எல்லோரும் வாங்குற மாதிரி ப்ரைஸ் இருக்கும். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனி பைக் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல அப்போ பல்சரோட பல்சருங்க பாருங்க, பஜாஜோட ஃப்ளாக்ஷிப் பைக்கே பல்சர் 220F தான். அது வந்து இன்ஜின் முதற்கொண்டு எல்லாமே அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது, அவங்களோட ஓன் இன்ஜின். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா NS 200, RS 200 வந்து பைக் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாமினோ பைக் 400, இப்போ டாமினோ 250 வந்துருக்கு. இது எல்லாமே டியூக்கோட இன்ஜின், KTM இன்ஜின் இருக்குல்ல, KTMோட இன்ஜின் அவங்க வந்து வாங்கி சிலிண்டர் ஹெட்டு மட்டும் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. மற்ற இன்ஜின் ஃபுல்லாக அவங்களுக்குள்ளது. பிறகு அவுட் சைடு கவர் வந்து இவங்க ரெடி பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பவரு மொத்தத்தில் எனக்கு சொல்கிறது வண்டியை ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மோட்டார் சைக்கிள் மாதிரி ஃபுல்லாக ஓகே பவரில் எந்த குறையும் சொல்ல முடியாது, எல்லாமே சூப்பராக இருக்கும். பில்டு காட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஏன்னா இந்தியன் மோட்டார் சைக்கிள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் ரொம்ப இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதனால எனக்கு பிடிக்கும். நான் எங்கள் அண்ணன் வந்து நம்ம டிஸ்கவர் 125 வச்சுருந்தேன். அதை வந்து நானாக ரொம்ப யூஸ் பண்ணிட்டுருந்தேன், அண்ணன் வெளியூர் வேலை போயிட்டாப்புல, இப்போ நானும் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். பைக் உண்மைக்குமே சூப்பராக இருக்கும், கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவோம். நிறைய பேர் டிஸ்கவர் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதில் பார்த்திங்க எந்த ஒரு வண்டியாக இருந்தாலுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஆயில் வந்து கண்டிப்பாக இன்ஜினில் கரெக்டாக சேஞ்ச் பண்ணணும், நான் அப்படி சேஞ்ச் பண்ணுவேன். அதனால் இன்ஜினை டிஸ்கவரோட இன்ஜினை பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நல்லா இருந்துச்சு, வண்டியும் சூப்பராக இருந்துச்சு. சரி, மற்றவங்க எப்படின்னு தெரில, வண்டி எப்படி வச்சுருந்தாங்களோ யூஸ் பண்ணுறாங்களோ தெரில. ஆனால் யூஸ் பண்ணுறது நம்ம வந்து எப்படி பராமரிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வண்டி இருக்கும். இப்போ வந்து நம்ம பஜாஜ்லேயே இப்போ ஒரு புது அப்டேட் வந்திருக்கு, RS NS அப்படி நிறையா வந்து அப்டேட்டு நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து ரீசெண்டாக நேற்று பார்த்தேன், ஒரு மெசேஜ் நியூஸில் பார்த்தேன், எப்படின்னா கூகுளில் வரல நியூஸ், அந்த நியூஸில் பார்த்தா உண்மையாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஆனால் வண்டி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு 2 லட்சத்துக்குள்ள உள்ள பைக்கில் வந்து இப்படி ஒரு டிசைன், இப்போ அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா R15 இருக்குது, அந்த டிசைன் சூப்பராக இருக்குது. R15 இன்ஸ்பயர் பண்ணி அந்த டிசைன் அது, அந்த வண்டி பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அது போக இப்போ வந்திருக்கு அந்த பஜாஜ் 200 இருக்கலாம், RS 200, ஒரு இமேஜ் வந்து லீக் ஆகிருக்கு. அது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா செம்ம டிசைன், செம்மையாக இருக்குது, பார்க்க செம்ம லுக்காக இருக்குது. உண்மைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பிடிச்சோன்னா நான் எனக்கு கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிற மைண்டில் வந்து வீடியோ போடணும் அப்படின்னு நான் உடனே மேக் பண்ணிட்டேன். பை அந்த இமேஜை பார்த்தோன்னே மேக் பண்ணிட்டேன். இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல, ஆனால் ஒரு இமேஜ் வந்து லீக் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களா அந்த இமேஜ் தான், இல்லை ரெட்டு வித் பிளாக்கு, அதுக்கப்புறம் க்ரீன் வித் பிளாக்கு. க்ரீன் வந்து கொஞ்சம் வந்திருக்கு, வண்டி மொத்தத்தில் ஃபுல்லாக பிளாக்கு தான், அதில் க்ரீன் ஷேடோ இல்லைனா ரெட் ஷேடோ இது வந்திருக்கு. அப் சைட் டவுன் ஃபோக்கில் இருக்க வண்டி. அதுப்போக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் டிசைன் பேக் டிசைன் மொத்தத்துக்கு ரீடிசைன் தான். என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கு ஒரு ஸ்போர்ட் டிசைன் பார்க்க வண்டி வந்து பழைய RS பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிசைன் வந்து பார்க்க நல்லாயிருக்கும், ஆனால் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகாத டிசைன் மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு குறை அந்த வண்டியில் இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு அந்த வண்டியில் ஏதோ ஒரு குறை, அந்த டிசைன் வந்து ஃபுல்லாக முடிக்கல, ஏதோ முக்கால்வாசி முடிச்சு காவாசி முடிக்காத மாதிரி தான் எனக்கு அந்த பைக்கோட இது இருந்துச்சு. இது எத்தனை இதுக்கு தோணிருக்கு அப்படின்னு தெரில, உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற டிசைன் உண்மைக்குமே அருமையான டிசைன். இப்போ வந்துச்சுன்னா என்ன சொல்கிறது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மோட்டர் சைக்கிள், இந்தியன் மோட்டர் சைக்கிள் மார்க்கெட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அது எந்த குறையும் இல்லை. இதில் பழைய யூஸ் பண்ண பழைய பைக்கில் யூஸ் பண்ண மாதிரி தான், அதே இன்ஜின் தான், டியூக்கோட இன்ஜின், KTMோட இன்ஜின், 200cc, 199.5cc லிக்விட் கூல்டு ஃபியூல் இன்ஜெக்டட் இன்ஜின் சிங்கிள் சிலிண்ட்ரு, 24.5 PS அண்ட் 18.7 Nm டார்க் இதை கொடுத்துருக்காங்க. 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ் டிரான்ஸ்மிஷன், பழைய வண்டியில் உள்ள இன்ஜின் அதே இன்ஜின் தான். ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 300mm டிஸ்க்கு, ரியரில் 230mm டிஸ்க்கு, டூயல் சேனல் ABS. ரொம்ப நாள் பஜாஜில் கொடுக்காமல் இருந்துச்சு, டெர்மினலில் மட்டும் உண்டுன்னு நினைக்கிறேன் கட்டத்தில். இப்போ வந்து இதில் டியூயல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. வண்டியோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 166 கிலோ, ஃபியூவல் டேங்கு 13 லிட்ரு. இது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 169,000, கிட்டத்தட்ட 170,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். ஏற்கனவே வண்டியோட ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு மாதம் 2 மாதத்துக்கு ஒருக்கா ஏறிக்கிட்டே தான் போகுது. இந்த லுக்கு இந்த ப்ரைஸு இப்போ இருக்க ப்ரைஸ்க்கு வந்து ஓகேன்னு சொல்லலாம், ஆனால் இந்திய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்போ எல்லா பைக்கோட ரேட்டுமே அதிகம்தான், என்னை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக அதிகம், உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு மாதம் கூட்டிகிட்டு இருக்கும் போது நம்ம வந்து நீங்களே யோசிச்சு பாருங்கள், 1.5 லட்சம் ரூபாய்க்கு பல்சர் பைக், யோசிச்சு பாருங்களா.
உங்களை கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. 1,00,000 ரூபாய்க்கு முந்தி பார்த்தீங்கன்னா காரை எடுத்துடலாம் அப்படி இந்த மாதிரிலாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபாய்க்கு பைக், பல்சர் பைக் 1,00,000 ரூபாய்க்கு இருக்க வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு ப்ரைஸ். உண்மைக்குமே எல்லா பைக்கோட ப்ரைஸுமே ஓவர் தான். அதில் கம்பேர் பண்ணும் போதில் பஜாஜோட பைக் வந்து ப்ராப்பராக நார்மலாக எல்லோரும் வாங்கலாம், கொஞ்சம் கம்மி தான். கேஷ் இந்த டிசைனை பற்றி உங்களுக்கு என்ன உங்களுக்கு கருத்து அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்க எப்படி இருக்குது. என்ன பொறுத்தவரைக்குமே இந்த இதே டிசைன்லாம் பஜாஜோட RS 200 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பைக் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். டெஃபினெட்லி அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் சொல்ல முடியாது. பைக்கோட டிசைன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சைட் டிசைனோட ஃபோட்டோ மட்டும்தான் போட்டுருக்காங்களே தவிர மற்றபடி ஃப்ரண்ட் டிசைனு, இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் இதை பற்றி எதுவுமே இல்லை. சைடு மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த கான்செப்டில் பைக் வந்துச்சுன்னா டெஃபினெட்லி நிறைய பேர் வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவ்வளோதான் நண்பா, இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பைக் எப்படி இருக்குன்றது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அடுத்த வீட்டில் சந்திப்போம். இது உங்கள் டிவி.